இதில் வந்து கையை விட்டாலும் வாட்டர் இருக்குதான், கையை உள்ளே வச்சாலும் ஒன்றும் செய்யாது. எல்லோ ரெட் அண்ட் க்ரீனு, அதில் வெடிவணி போட்டிருப்பாங்க. வெரைட்டிஸ் தான் ஃப்ளவர் பாட்டில் தான் இப்போ நிறையா வெரைட்டிஸ் கொண்டு வராங்க. மினி சைரன்னு இது மேக்ஸிமம் இது யாருமே கிட்டு பாஸ் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம பண்ணுறோம் ஃபுல்லாக பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இங்கேருந்து பாக்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. அங்கே வாங்கும் போதே நிறையா அது குறை இது குறையும்பாங்க. இப்போ நம்ம இங்கே பண்ணிட்டோம்னா மொத்தத்தில் ஆட்டையை போட்டுருவாங்க டிரான்ஸ்போர்ட்டில். ஹாய் லகேஜ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிவகாசியில் இருக்கோம். ஸோ சிவகாசியில் வந்து நான் இந்த சைடாக ரைடு போயிட்டுருக்கும்போது ஆப்வியஸ்லி நான் இதுக்காக தான் வந்தேன். ஸோ ஏதாவது ஒரு பட்டாசு கடையில் சும்மாவது வேடிக்கை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்ம வந்து சென்னையில் பட்டாசு கடையெல்லாம் பார்த்து இப்போ அந்த லெவலில் வந்து ஏதோ ஒரு சென்ட்ரலைஸ்டு மாதிரி ஆகிட்டேன். பட் அந்த ஒரிஜின் அங்கேருந்தே பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நல்ல ஆசை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் டுவோர்ட்ஸ் சிவகாசி இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அதுக்கு முன்னாடி நிறைய கடை இருந்துச்சு. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா SSS கடைன்னு ஒன்று பார்த்தேன். ஸோ இது எல்லாமே நான் லொக்கேஷன் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நான் பார்க்கணும்னா கொஞ்சம் நான் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்து செம்ம பிஸியாக போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணேன், ஃபுல் ஃபோன் கால்ஸில் ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு கொடுத்ததே பெரிய விஷயம், பெர்மிஷனு. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்டு நம்மளோட சின்ன வயசு ட்ரீம்ஸ் எல்லாம் என்ன பட்டாஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ கைஸ், அண்ணனோட ஷாப்பில் தான் இருக்கும். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்றாரு. ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ட் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் நான் கேட்டேன் அண்ணன் கிட்ட, 80% 90%னா என்ன கதைன்னு. அதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறதுக்கு தான். பட்டு ஒரு ஹோல்சேலாக பண்ணும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% கொடுப்பீங்களா, 60% அந்த மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் இவர் வந்து நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி 10 நிமிஷம் கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நிறைய ஆர்டர்ஸ் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவர் சொல்கிறாரு ஓசூர், மெயினாக வந்து ஓசூர் ஆந்திராக்கெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ப்ளஸ் இது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப், ஸோ அங்கே தான் நம்ம இருக்கோம். அண்ட் அண்ணன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கணும். அது மட்டும் பண்ணிடுங்கண்ணா. ஹெலிகாப்டர் 3 கலர்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு வந்து எல்லோவில் போய், அடுத்து க்ரீனில் வந்து நல்லா மேலே ஹைட்டாக போய், அடுத்து ரெட்டில் முடியும். இது பிகாக்கு, இது ரெட் அண்ட் க்ரீனு. ஆக்சுவலாக வந்து 3 பக்கம் வந்து இது சென்டரில் வச்சா 3 பக்கம் மூவிங் ஆகும். இது இப்போ டின்னில் வந்து இப்போ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஆப்பிள் இதுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக வந்து இது வந்து எல்லோ கலரில் ஃபயர் ஆகும், நல்லா கிராக்லிங் வித் ஃபயர். இது வந்து அப்படியே புழு எப்படி நகரும் அந்த மாதிரி மேலே காமிக்கும். அதே இதில் இது வந்து பாப்கார்ன் போட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் வெடிக்கும் வெள்ளை கலரு, சவுண்டு அதிகமாக கேட்கும். ஓகே, இப்போ இதுவும் அதே தான், ஆனால் இது வந்து ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஃபயராக தெரியும். இதில் வந்து கையை விட்டாலும் வாட்டர் இருக்குதான், புரியல, வாட்டர் ஃபால்ஸ்மாங்க. ஓகே, அது வந்து கையை உள்ளே வச்சாலும் ஒன்றும் செய்யாது, ஃபயர் ஆகாது கையில். இது மாதிரி ஒரு பட்டாசு. இது ஒன்று, இதுலேயே இந்த ஸ்டார் வெள்ளம்னு இப்போ போட்டிருக்காங்க, அவங்களும் அப்படி தான். இந்த வாட்டர் குயின் போட்டிருக்காங்க. இதுவும் ஃபயர் வச்சா கொஞ்சம் ஒரு 3 அடி தூரத்துக்கு மேலே வரவங்க, அதில் கையை வச்சா ஒன்றும் இதாகாது. அதாவது நீங்கள் பெருசாகும் போது நம்ம வைக்கலாம், ஆனால் இங்கே பக்கத்தில் வச்சா அந்த ஃபயர். ஓகே, ஏன்னா இதில் வந்து என்ட்ரிக்கு வந்து கீழே வந்து சில விஷயம் உள்ள கறி தூசி தான் மிஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபயர் வந்து ஒட்ட தான் செய்யும். ஓகே, நான் மேலே கொஞ்சம்னா ஒன்றும் தெரியாது. ஓகே, கேட்டானிங்கிற வந்து மேலே தான் வரும் அது. இது நம்ம பண்ணுற பிக் பாம்பு, நம்ம சைஸ் வந்து மெகா சைஸு, ரெட் கலர் ஆகும். ஆ, பாம் சைஸு. இது நம்ம கடையில் கொஞ்சம் அதிகமாக மூவிங் ஆகும். பாம் வந்து 5 ப்ளே. ஓகே, இது வந்து 3 ப்ளே. இது வந்து நார்மலு ஹைட்ரஜன் பாம், ஹைட்ரஜன். இது டான்ஸிங் வீலு, டான்ஸிங் ஸ்பின்னரு. ஓகே, பொம்பரத்துலேயும் இப்போ குப்பி மாதிரி வச்சு
அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் டபுளில் வச்சுருக்காங்க, டபுள் சைடில் குப்பியை வச்சு ரம்பா டான்ஸ்னு சொல்லிட்டு வித்தியாசமும் போட்டுருக்காங்க. இது பாண்டியனில் இருந்து ரம்பா டான்ஸ்னு போட்டு வித்தியாசம் போட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி இப்படின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும், எல்லோ ரெட் அண்ட் க்ரீனு. அதில் வெடிவணி போட்டிருப்பாங்க, கிராக்லிங், அதாவது வெடிச்சுக்கிட்டே அந்த கலர் வந்து காமிக்கும். இது நார்மல் ஃப்ளோர் பால் டீலக்ஸ் இருக்கிறதுலே பெரிய பட்டர்ஃப்ளைன்லாம் சொல்லிட்டு ஒன்று புஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பட்டர்ஃப்ளைலேயே இது வந்து வெரைட்டிஸு. ஓகே, குப்பி ஒரு சிங்கிள், இது வந்து டபுள் சைடு குப்பி ரம்பா டான்ஸுங்கிறது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ளாஷ், இது ஃப்ளாஷ் காமிக்கும், அதாவது ரெட்டு விட்டு விட்டு பண்ணி க்ரீன் ஆரம்பித்து மறுபடியும் ரெட்டில் போய் முடியும். எல்லோ சாரி ஒயிட்டு க்ரீனு அடுத்து ரெட்டில் போய் லாஸ்ட்டில் ரெட்டில் போய் முடிஞ்சிடும். லாலிபாப்ன்றது வந்து இதே இதில் குச்சியில் வச்சு பண்ணுறாங்க, ஸ்டிக்கில் சின்ன பிள்ளைய கையில் வச்சு பண்ணுற மாதிரி இது பண்ணுறாங்க. இது உள்ள மூணு ஸ்டிக் இருக்கும். இதான் நம்ம ஹோல்சேல் ரேட்டு தான், நார்மல் ரேட் தான் கொடுப்போம். எல்லாமே 50 ரூபான்னு கொடுப்போம். ஒரு ஒரு இப்போ ஒரு பாக்ஸ் 50 ரூபான்னு நம்ம கொடுப்போம். இப்போ இந்த பெரிய பெரிய இதெல்லாம் இந்த சொன்னீங்க, அந்த ஆப்பிள் அதெல்லாம் ஆப்பிள்லாம் 180. இது ஸ்பின்னரு பிளாஸ்டிக்கில் வனிதா, இதில் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹையஸ்ட்டு. இவங்க ரேட்டு ஃபுல்லாமே இவங்க என்ன ரேட்டு இது பண்ணுறாங்கன்னு அவங்க எல்லாத்தையும் தெரியும். நம்ம வந்து 300 கொடுக்கும் இது. ஓகே, இது கலர் கோனு நம்ம 400 கொடுக்கும். இது லூமினேஷன் சொல்லிட்டு ஒரு 5 கலரில் போட்டிருக்காங்க வெரைட்டிஸு. செவரேட்டும் தான், இதுவும் ஒரு ஃப்ளவர் பாட்டில் வெரைட்டிஸ் தான். ஃப்ளவர் பாட்டில் தான் இப்போ நிறையா வெரைட்டிஸ் கொண்டு வராங்க. ஓகே, இது நம்ம இப்போ வெடியில் சரவெடி அதில் ஏதாவது சரவெடி நம்ம இதுதான், இது நம்ம ஓன், இது 2000 ஓலா 0000 ஓலா இருக்குது. நம்ம 300 கொடுக்கும், 300 ரூபா ஓகே. 1000 ஓலா நம்ம இது இப்போ முடிச்சு, இது மாமா தான் அவர். இது வந்து 150 ரூபாய் கொடுக்கும், 1000 ஓலா 150 ரூபாய்க்கு. ஓகே, நம்ம கிஃப்ட் பாக்ஸில் ரொம்ப நம்ம பசித்த கிஃப்ட் பாக்ஸ் தான் இது. 21 ஐட்டம் இருக்குல்ல, 21 ஐட்டம் 180 கொடுக்கேன். ஓகே, 25 வந்து 220 கொடுக்கேன். அதிலே 31 இருக்குது, 31 வந்து நம்ம 31 ஐட்டம் வந்து இதாக இருக்குது, இது வந்து 320 ரூபாய் கொடுப்பேன். ஓகே, இது வந்து 320. இது இந்த பார்க்க கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும், ஆனால் இதில் மினி சைரனு. இது மேக்ஸிமம் இது யாருமே கிட்ட பாஸ் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம பண்ணுறோம். இது கலர் வீலு. இப்போ இந்த கிஃப்ட் பாக்ஸில் இருக்கிறதுலாம் நல்லா குவாலிட்டியான இதாக இல்லை? குவாலிட்டி தான். சில இதெல்லாம் இப்போ நம்ம ஊரில் வாங்கிட்டு போகிறதா வெடிக்க மாட்டேது, சிலதெல்லாம் வெடிக்காது. அது வந்து இந்த டயத்தில் வந்து நம்ம கிஃப்ட் பாக்ஸ்லாம் முடிச்சு நிற்கிறோம். ஆக்சுவலாக எல்லாமே நம்ம 18000 பாக்ஸ் சென்னையிலே சப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெயிட் பண்ணி ஏன் போடாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் நிப்பாட்டி வச்சுருக்கோம். காரணம் ஏன்னா இப்போ வர்ற கிளைமேட்டுக்கு அந்த இது ஃபுல்லாக சரி இருக்காது. இவங்க எல்லா மக்கள் என்ன பண்ணுறாங்க, லாஸ்ட் டைம் தான் வராங்க. இந்த லாஸ்ட் டயத்தில் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஃபுல்லாக வேறு இந்த மலை சேரில் அது பதம் எடுக்கும். ஓகே ஓகே, அப்போ போது அந்த வெடி ஃபால்ட் வரும். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. 20 ஷாட்ஸ்லாம் வராது, இது 20 தான். 30 ஷாட்டு. ஓகே, 30 ஷாட் வந்து நம்ம கடையில் வந்து 300 ரூபாவில் இருந்துருக்கு, 300 ரூபாவில் இருந்து கிட்டத்தட்ட 450 ரூபா வரைக்கும் இருக்குது. கம்பெனியை பிராண்டடை பொறுத்து மாறும். அப்படின்னு சொல்லிட்டு இது புதுசாக இந்த வட்டம் போட்டிருக்கோம், 15 ஷாட்லேயும் ஷாட்டு தான் கீழே தான் அடிக்கும், மேலே போய் சிஸ்லிங் பண்ணும், சுற்றும் மேலே போய் சிஸ்லிங்னா அப்படியே புழு மாதிரி அந்த சொன்னேன்ல இந்த ஃப்ளேவரில், அதே மாதிரி வித்தியாசமாக சட சட சடன்னு புரிஞ்சு ஒயிட் கலரில் நல்லா ஃபங்க்ஷன் காமிக்கும். ஓகே, 4-inch pipe 3.5 pipe 4-inch pipe, இது லாலிபப்பு ஹை வோல்டேஜி. இதுவும் அதே மாதிரி வெடிமணி தான், ஒயிட் கலரில் வரும், இது ரெட் அண்ட் க்ரீனில் வரும். இது ஃபுல்லாக நம்மளோட ஓன் பிராண்ட் உருட்டு, இது நம்ம லக்ஷ்மி வெடி. இது ஃபுல்லாமே நம்மளோட ஓனு, ட்ரிபிள்ஸ்ன்னு போட்டிருக்கோம் பாருங்கள். ஓகே, இது ஃபுல்லாக நம்மளோட ஓனுது. இது வந்து 12 ப்ளே 12 தாள். ஓகே, இது வந்து இது நீங்கள் ஃபேக்ட்ரியில் பண்ணுறீங்க? ஆமாம், நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ணுறது. இது வந்து 10 ப்ளே. ஓகே, லக்ஷ்மி வெடி. இது கோல்டு, கோல்டு
நம்ம இதுதான் இது வந்து சம சவுண்டாக இருக்கும்ல. ஆமாம் ஆமாம், நம்ம தான் பண்ணுறோம் இதுவும், நம்ம சிஸ்டர் தான் பண்ணுறாங்க, ஃபுல்லாக ஓன் தான் வீலு. சவுண்டு கேட்டே சுத்திர சக்கரம். இந்த ட்ரை கலர் வந்து என்னென்னா மூணு கலர் உள்ளே இருக்கும். வெயிட் அடிச்சுக்கோங்க மாதிரி அடியாது பேப்பர் பாம். ஓகே, அடித்தோடனே ஃபுல்லாக பேப்பராக பண்ணணும். 30 பேப்பரு 30 ப்ளே. இது வந்து பேப்பரை வச்சு 10 பாக்ஸுக்குள்ளே வச்சு இது வந்து புதுசாக இப்போ பண்ணுறோம். வெட்டி போட்டு அவங்க ஃபுல்லாக பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இங்கேருந்து பாக்ஸ் வாங்கிட்டு போடுவாங்க. இதுக்கு இப்போ நீங்கள் எவ்வளோ நான் சார்ஜ் பண்ணுறீங்க இப்போ சென்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்? டிரான்ஸ்போர்ட்டுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுருவோம், அவங்க தான் டூபே தான். ஓகே, ஏன்னா நம்ம இங்கே சார்ஜ் பண்ணிடலாம், அவங்கள்ட்ட வாங்கி கூட நம்ம பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா சேஃப்டியாக பொருள் போய் சேராது. ஓகே, அவங்கள்ட்ட அங்கே போய் நம்ம பில்லை கலெக்ட் பண்ணி எல்லாமே பொருளை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க கலெக்ட் பண்ணி சார்ஜ் கொடுத்தாங்கன்னா ஓகே ஆகிடும். இல்லைனா இங்கேயே கொடுத்தோம்னா ஏற்கனவே நிறையா பிரச்சனை இருக்குது, அங்கே வாங்கும் போதே நிறையா அது குறை இது குறையும்பாங்க. இப்போ நம்ம இங்கே பண்ணிட்டோம்னா மொத்தத்தில் ஆட்டையை போட்டுருவாங்க டிரான்ஸ்போர்ட்டில். கிஃப்ட் பாக்ஸ் 41 ஐட்டம் ஃபுல்லாக ஸ்பெஷல், எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டமாக தான் இருக்கும். ப்ரைஸா அண்ணனோட ஷாப்பில் இருக்க எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 5000 வாழலாம் வந்து வெறும் எவ்வளோனா 250 ரூபாவா? 250 ருபீஸ் தான், 750. ஓகே, 750 ருபீஸ் தான் வந்து 5000 வாழா. அது வந்து செம சீப்பு தான், ஏன்னா வந்து நான்லாம் 100 வாழா 200 வாழா மிஞ்சி போனால் 1000 வாழாலாம் கிட்டத்தட்ட வந்து 500 ரூபாய்க்கெலாம் வாங்கியிருக்கேன் சென்னையில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சிவகாசி வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம், இங்கே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 60% மாதிரி சொல்லியிருக்காங்க, பட் அது வந்து எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெஸ்ட்டாக தான் ப்ரைஸ் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுங்க, நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் நம்ம வந்து சிவகாசியில் ஒரு ஷாப்பை கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து செம்மையாக கவர் பண்ணணும். நீங்கள் வந்து லைட்டாக ஆர்டர் போட்டு போகலாமா இல்லை இங்கேயே வெடிக்கிற மாதிரிலாம் இடம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் நம்ம சூழம் வந்ததுனால கஷ்டம் தான். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பட்டாஸ் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஷாட்ஸு, நிறைய என்னென்னமோ இருக்குது. இங்கே உடோன் பேர பின்னாடி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல இப்போதைக்கு, ஏன்னா நம்ம சும்மா எனக்கு என்னோடய ஆசை எப்படி இருக்குது பார்க்கணுன்னு, பட் ஒர்த்தியாக இருக்குது. ஸோ அந்த 500 ரூபாய் வந்து கிஃப்ட் பாக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் பார்த்தது. அதுவும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப பேசாமல் எண்ட் பண்ணிக்கிறேன். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் கீழே, செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். எஸ் பை.